ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு. இது என்னால் அது ரெண்டு அஞ்சு ஏழு எட்டுன்னு சொல்றாரு பார்க்காதீங்க. ரெண்டாம் நம்பர் டோக்கன் அது வந்து இன்னொரு கேண்டிடேட், அஞ்சாம் நம்பர் டோக்கன் அது இன்னொரு கேண்டிடேட், ஏழாம் நம்பர் டோக்கன் என்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் ஆர் மனோவுடைய டோக்கன், எட்டாம் நம்பர் டோக்கன் அது வந்து யாருதுன்னா டோக்கன கலாநிதி, அதாவது பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வேட்பாளருடைய டோக்கன். இப்போ எட்டாம் நம்பர் டோக்கனுக்கு தான் சட்டப்படி வரணும், ஆனா எட்டாம் நம்பர் டோக்கன் வராத ஆள் மாறாட்டம், அதாவது சீட்டிங், ஒரு ஃப்ராடு, ஆள் மாறாட்டம் செய்து ரெண்டாம் நம்பர் டோக்கன் வாங்கினது வந்து நாங்கள் தான் சொல்லி வந்து அதை நாங்கள் மாவட்டச்செல்லாம் ஆர்கியூ பண்ணி அதை வந்து கரெக்டான வகையில் ஒரு தீர்ப்பை வந்து ஒரு ஒரு முடிவு வந்து ஆர்வம் சொன்னது. அவர்கள் வந்து அந்த ஆர்வக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து கூட ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு தேர்தல் நடப்பு அதிகாரிக்கு அந்த ஆர்வை பொறுத்தால் அதுக்கு ஈல்டு ஆகலை, ஈல்டு ஆகாததில் அவர் சரியான தீர்ப்பு வந்து சரியான ஒரு முடிவு வந்து வழங்கிட்டார். இதை நாங்கள் வந்து முன்னாடி மனு தாக்கல் பண்ணிட்டோம், பின்னாடி யார் பண்ணாங்கன்னா எங்களுக்கு பின்னாடி திமுக தான் பண்ணிச்சு. அது பத்திரிகையிலே வந்திருக்குது, ஊடகங்களே வந்திருக்கு, உங்க எல்லோரும் தெரியும். பாவம் அன்னைக்கு ஜனநாயகத்து நான்காம் தூணாக இருக்கிற பத்திரிகைக்காரங்க எல்லாம் நாங்களாம் உட்பட ஒரு ஒரு தேர்தலை வந்து ஒரு முறைப்படி நடத்த வேண்டிய ஒரு நாமினேஷன் கூட ஒரு முறை தவறி நடத்திய ஒரு ஒழுங்கினமா அன்னைக்கு வந்து பார்க்க முடிஞ்சது. ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடையாது, அந்த ஆட்சியிலேயே ஒழுங்கினம் தான், ஒரு ஒழுங்கினமான ஆட்சி இது. அப்படியே ஒழுங்கினமான ஆட்சின்னும் போது ஒரு தேர்தல் ஆணையம் கூட ஒரு சுதந்திரமாக வந்து அவங்களுக்கு வேண்டிய அந்த பாதுகாப்பு கொடுத்து இதை மாதிரி பிரச்சனை இல்லாமல் வர வேண்டிய ஒரு உறுதிப்படுத்துறது யாருடைய பொறுப்பு? ஒரு மாநில அரசு அதனுடைய பொறுப்பு. ஏன்னா மாநில அரசு தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும், அந்த ஒத்துழைப்பே கிடையாது. இப்போ அந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கும் கஷ்டம், வேட்பு மனு தாக்கல் எங்களுக்கும் கஷ்டம், அன்னைக்கு ஒரு வழியாகிட்டு ஏழாம் நம்பரை நம்முடைய வடசேனையுடைய நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் வந்து அன்னைக்கு மனு தாக்கல் நாங்களாம் செஞ்சிட்டோம். வெளியில வந்து ஒருத்தர் இருக்கிறார் சும்மா, அதாவது ஒரு பாலை கட்டுறவர், அதுக்கப்புறம் பத்தினா அப்படி உதாறு கட்டுறவரு, அதுக்கப்புறம் சவுண்டு கொடுக்குறவர், பாவலா கட்டுறவர், உதாறு கட்டுறவர், சவுண்டு கொடுக்குறவர். இந்த பாவலா உதாறு சவுண்டு இங்க எல்லாருக்கும் தெரியாதா? இங்க எல்லாருக்கும் தெரியாதா? எல்லாமே பாத்தீங்கன்னா நூறு நூறு நீங்க நாலுனா நாங்க வந்து நூறு எண்ணுவோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா அப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நாங்கெல்லாம் ட்ரெயின் ஆனவங்க தான். வெளியில வந்து உப்புரை வந்துட்டு மீசில மண்ணோட்டலன்றியா வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, மானசூடு சொன்னல உலகத்தையே தெரியுது. ஆனா தன்னா திமுக தான் முதல்ல மறு தாக்கல் பண்ணிச்சு, பின்னாடிதான் வந்து திமுக வந்துச்சு. வெற்றியா? முதல் வெற்றியா? என்ன வெற்றி? சுயேட்சைக்கு கூட இருந்தா மனு தாக்கலுக்கு அது வெற்றியாது. அதனால கூட உப்புரை விழுந்தாலும் சரி மீசில மண்ணில் விட்டுணும். அப்படி இப்படி இந்த குழந்தைங்க விழுந்தான்னா வந்துருமா திரும்பி பார்க்கலாம், யார் இல்லைன்னா அழுவும். அது அந்த மாதிரிதான் இது மாதிரி பார்த்து திரும்பி பார்க்காம போயிட்டாங்கள, திரும்பி பார்க்காம போயிட்டு எந்த லெவலுக்கு அசிங்கப்பட்டு போனாங்கன்றது தெரியும். அப்படிதான் இன்னைக்கு தமிழ்நாடு உள்ள இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு ஒரு திமுகவுக்கு எதிர்ப்பு அலை இருக்கு, இன்னைக்கு எதிர்ப்பு அலை. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து அது நாமினேஷன் பொறுத்தவரையில் வந்து அன்னைக்கு ஒரு சரியான வகையில் எங்களுடைய வாதத்தை நாங்கள் எடுத்து வைத்து அந்த அடிப்படையில் எங்களுடைய உரிமை நிலைநாட்டோம். எங்கள் உரிமை எந்த காலத்தில் விட்டுக் கொடுக்குற இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் கிடையாது. அந்த வகையில் வந்து நாமினேஷன் பண்ணோம், ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணிட்டு வெளியில் வந்து என்னமோ வந்து அவங்க தான் இதை முதல்ல பண்ண மாதிரி ஒரு தவறாக கொடுக்குறாங்க. அது தப்பது.